இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. முதலாவதாக பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்வில் எனது உயிராக நினைத்த இந்த தியானத்தை, சரியான தியானத்தை, என் சிவனே அவன் என்று அந்த வழியை காட்டிய, உண்மையா சொல்லணும்னா பிதாமகா சார் தான் என்னைய பிதாமகா, என்னை அப்பாவா தான் நான் நினைப்பேன். நான் ஃபர்ஸ்ட் குருவை தாண்டி நெக்ஸ்ட் நான் அப்பாவா நினைக்கிட்டேன். பிகாஸ் என்னோட சிவனை நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நினைப்பேன், ஃப்ரெண்டு அப்பா அந்த மாதிரி. உண்மையிலே என்னோட பத்ரிஜியை நான் அப்படிதான் நான் பாக்குறேன். அவ்வளோ ஒரு என்னோட வாழ்க்கையில இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அந்த மாதிரி நான் படிக்கிறப்ப எனக்கு அப்பவே வந்து ஒரு உள்ள ஒரு தேடல் இருந்துச்சு, ஒரு வேட்கை, ஒரு வெறின்னு சொல்லணும், ஒரு தீராத தாகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இப்ப படிக்கிறப்ப, இப்ப எனக்கு மாஸ்டர்ஸ் எனக்கு 42 வயசு. நான் 1979ல பிறந்தது. நான் பெங்களூர் ஒயிட் ஃபீல்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பிறந்த ஊர் வந்து கொடைக்கானல் பக்கத்துல தான், சின்ன கிராமம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல், சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவதான் தமிழ் மீடியம் தான் நானு. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்னாலயோ என்னவோ தெரியாது, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் சின்ன குழந்தையா அந்த ஒரு அப்பெல்லாம் 5 வயசுலதான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு இந்த 10 வயசுக்குள்ளயே எனக்கு என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, என்னோட இப்ப நாங்க இருக்கிற தெருக்கள்ல, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற தெருக்கள்ல வந்து நிறைய ஒரு அந்த லைஃப் ஸ்டைல்ஸ், நிறைய விஷயங்கள் நான் கண்ணார நான் பார்த்ததுல என்ன நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஒரு வேதனைப்பட்டது என்னன்னா, நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களை வச்சுட்டு, அத்தை மாமனார் மாமியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த பெண்களும் சரி, நிறைய பேர் படிக்கிறதையும் நான் பார்க்கல, சீக்கிரம் கல்யாணம் நடத்ததையும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசத்தையும் நான் பார்த்தேன். சில பேர் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பட் அவங்க நேர்மையாவே இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ஒரு இது இருந்துச்சு, இது ஏன் வந்து எதுக்காக இது இவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் வந்து சஃபரதை நான் பார்த்தேன். இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து செயல நான் பார்த்திருக்கேன், சில பேர் வந்து அந்த சமாளிச்சுட்டு போறதையும் நான் பார்த்திருக்கேன். சில எனக்கு வந்து ரொம்ப எடுத்து காமிச்சது வந்து எனக்கு தலையில வந்து அந்த அழுகை. நான் நல்லாவே இருப்பாங்க, ரொம்ப நல்ல கேரக்டராகவே இருப்பாங்க, பட் ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு வந்து மாமனார் மாமா இல்லை அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததை நான் பார்த்துட்டேன் பார்த்தேன். அப்போ அவங்க அழுகிறது செய்யறது எல்லாமே நான் பார்த்தப்ப, இது ஏன் இந்த மனுஷங்க வந்து பிறக்குறாங்க இறக்குறாங்க அழுகுறாங்க, சில பேர் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க, சில பேர் வந்து சோகத்துல இருக்கிறாங்க, அவங்க சரியானவே இருந்தாலுமே அதே இந்த பணக்காரங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா துடுக்குத்தனமா பேசிடுறாங்க. அந்த அடுத்தவங்களுக்கு வலிக்கும் வலிக்காது மனசு வகையில, அது அதை பத்தி பாக்குறது இல்ல. நிறைய விஷயங்கள் பார்த்தேன் நானு. அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, எதுக்காக இப்படி, எதுக்காக உயிர்கள் பிறக்குது அழியுது, இறப்பு பிறப்பு இதுக்கு காரணம் என்ன, இந்த அழுகை சிறப்பு, ஒரு வகையார் வந்து துக்கப்படுது, ஒரு வகையார் வந்து சந்தோஷமான அந்த ஹாப்பினஸ்ல லைஃப்ல போயிட்டு இருக்கிறது, இதை பத்தி எனக்கு ரொம்பவே ஒரு தேடல் இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அப்புறம் நான் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருக்கனால இதுக்கு எனக்கு என்ன உள்ள வந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து அறுவடை செய்வோம்னு சொல்லிட்டு, இது வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா, அதாவது ஆழ்கடத்துல ஆழ்கடல்ல முத்தெடுக்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நிஜமாவே நம்ம வந்து கடல்ல குதிச்சாதான் முத்தெடுக்க முடியும், அதுவும் அந்த மூச்சு அடக்க தெரிஞ்சா மட்டுமே, அந்த ஞானம் அந்த ஒரு பயிற்சி அந்த ஒரு முயற்சி அப்ப இருக்கிறப்பதான் அதோட பலன் நம்ம கிடைச்சு கண்டிப்பா அதோட டெக்னிக் தெரிஞ்சு நம்ம உள்ள போய் முத்தெடுக்க முடியும், அவர் அங்க உள்ள என்னென்ன இருக்குங்களோ அது மாதிரி எடுத்து வர முடியும். அதனால நான் வந்து உள்ள நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆணி வேறு மாதிரி உள்ள வச்சுட்டேன் மாஸ்டர்ஸ், எனக்கு இந்த ஜென்மத்திலேயே எனக்கு இது கூட ஆன்சர் வேணும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து எனக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்து மாஸ்டர்ஸ்.
அதனால அப்படி அப்ப வந்து அப்படி வச்சிருந்தேன், எனக்கு இது தெரிஞ்சே ஆகும்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு வந்து நான் என்ன ஒரு டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லும் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்கும் அப்படின்றப்ப எனக்கு எஜுகேஷன் தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அப்படி இன்னொரு மாஸ்டர்ஸ் எனக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, நான் இந்த பூமிக்கு வந்ததே வந்து உடலாலும் மனதாலும் இந்த உலகத்துக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு ரொம்பவே தெளிவா எனக்கு வந்து அப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுறவு சொல்லிச்சு. அதனால வந்து இந்த என்னோட ஆசையும் அந்த ஒரு வேட்கையும் வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது கிடைக்கலையோ இன்னொரு விஷயத்துல நான் வந்து இது வந்து சர்வீஸுக்கு தான் அந்த ஊர் இந்த பூமிக்கே நான் வந்திருக்கேன்றது இன்னொரு விஷயம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினேன் மாஸ்டர்ஸ். அது வந்து எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருச்சு மாஸ்டர்ஸ். இன்னொரு விஷயம் நான் மூணு விஷயம் வந்து எனக்கு இந்த பிஃபோர் மெடிடேஷன் அது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு மாஸ்டர் நான் ஒண்ணு நான் நம்பினேன், அது என்னன்னா இந்த உலகத்துல வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் நல்லா இருக்க மாட்டேன், நான் மட்டும் கஷ்டப்படுவேன். ஆனா ஒண்ணு அது என்னமே வரட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், பட் என்னோட சத்தியத்தை மட்டும் நான் வந்து விட்டு போக மாட்டேன், நான் சத்தியமா இருப்பேன், உண்மைதான் பேசுவேன், சரியான மார்க்கத்துல தான் நடப்பேன், ஏன்னா அதுதான் வந்து சரியான இது அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அது வந்து இந்த அந்த சொல்லுவாங்களே நம்ம ஞானம் இந்த தியானம் தரும் ஞானம் இருக்குங்களே நம்ம இறைவனை கொண்டு வந்து வீட்டிலேயே இப்ப வந்து கொடுக்குது மாஸ்டர் உண்மையிலேன்னு வந்து நான் வந்து இந்த மூணு விதைச்சதை வந்து நான் பெற்றுட்டேன் மாஸ்டர். எனக்கு ஆன்சரும் கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு செல்ஃப் வந்து நான் ரெஸ்பெக்ட் எனக்கு கிடையாது. நான் மட்டும் ஏன் அப்படி நினைச்சேனா என்னோட சுற்றுவட்ட அந்த சூழ்நிலைகள் எனக்கு அப்படி இருந்துச்சோ என்னமோ அதனால அந்த பாதிப்பு வந்து என்னைய மட்டும் நான் எதுவுமே மதிக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் மாஸ்டர்ஸ், நான் வந்து எப்படின்னா உடுத்துற உடையில சாப்பிடுற உணவுல வந்து நான் ரொம்ப கேர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு சாதாரண கஞ்சி கொடுத்தாலும் சாமி போதும் அப்படின்னு அது சரியான வழியில வருதா, நான் உழைச்சி வீட்லயே கூட நான் வேலை செஞ்சு நான் சாப்பிடுறத ரொம்ப இஷ்டப்படுவேன். அதை நான் ரொம்ப நம்புவேன். உட்காந்து சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது, என்னால முடிஞ்சளவு நான் வேலை செஞ்சுதான் நான் சாப்பிடுவேன். இது வந்து எனக்கு தெரியல எங்க அம்மா எங்க லைஃப் ஸ்டைல்ஸ் எங்க வீட்டுல மெயின் அந்த மாதிரி நான் வளர்ந்ததுனாலே என்னமோ தெரியல. ஏன்னா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க எனக்கு சாதனை மாடுவேக்கு கணின்னு சொல்லுவாங்க. நாங்க ஒக்கலிகஸ் கன்னடம் பேசுவோம் இந்த வார்த்தையில அப்படியே நான் அதனாலதான் சொல்றேன் அப்படி சாதனை மாடுவேக்கு கணி அப்படின்னா சாதனை செய்யணும் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுல எப்படின்னா எங்க வீட்டுல வந்து ஏன்னா எங்க வீட்டுல வந்து அஞ்சு பொண்ணுங்க மூணு பசங்க மாஸ்டர்ஸ், நான் வந்து கடைசி மாஸ்டர்ஸ் அதாவது செவன்த் டெலிவரி. அஞ்சு பொண்ணுங்க அப்புறம் ஆறாவது வந்து ட்வின்ஸ், செவன்த் டெலிவரி நாலு மாஸ்டர்ஸ். என்னோட பிறப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய பேர் கூட சொல்லுவாங்க கிருஷ்ணன் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டுதான் வந்து நான் எங்க அம்மா பிறந்த ஆப்ரேஷன் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பிறந்ததுங்களாமா. எங்க அம்மா ஆப்ரேஷன்னாலே அது கஷ்டம், அது வந்து உயிர் பலி ஆகும், ஒரு மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கும்னு எங்க அம்மா உள்ள அவங்க ஒரு தாட் வச்சிருந்ததுனாலயோ என்னமோ அதனால வந்து அவங்க பண்ணாம இருந்தவங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஆறாவதுக்கு அப்புறம் அந்த ட்வின்ஸ்க்கு அப்புறம் போய் ஒரு கவர்மெண்ட் ஒரு காந்தி கிராமம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டுல இருக்குதுல, ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கிறது, அங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பிறந்திருக்கேன். எங்க அம்மா போதும் குழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஈவன் எங்க அம்மா நான் வந்து தோட்டத்துலதான் டெலிவரி ஆயிருக்கு மாஸ்டர்ஸ். நான் வேணான்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட இப்படி அந்த வயிறு வந்து கீழே பூமி பார்த்து இருந்த மாதிரிதான் பிறந்தான் வேண்டாம் அப்படியே போட்டுன்னு கூட நினைச்சேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னதான் என்கிட்ட இப்படிதெல்லாம் நான் பண்ணேன் ஆனாலும் நீ மீறி மறந்துட்டு நிறைய நோய்கள்லாம் வந்திருக்கு மாஸ்டர்ஸ். எனக்கு பக்கத்துல ஒரு பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்களாமா, அந்த பாட்டியே சொல்லுவாங்க நான் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நீ பொழப்போன்னு கூட நான் நினைக்கவே இல்லை, உனக்கு எவ்வளவு நோய்கள் வந்து தெரியுமோ அவங்க அம்மா பாத்துட்டு போயிருவா நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அப்ப வந்து எங்க அம்மா மேல கோவம் எல்லாம் வரல மாஸ்டர்ஸ். எங்க அம்மா ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுறதுனாலதான் வேணா என் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புரிதல் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு மாஸ்டர்ஸ். இப்ப இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு நான் ஒண்ணு சொல்றேன் மாஸ்டர்ஸ், நீங்க வந்து இங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்க இது சாதாரண ஒரு மார்க்கம் இல்ல மாஸ்டர்ஸ், நல்ல ஒரு இடத்துல சேர்ந்திருக்கீங்க மாஸ்டர்ஸ். நிதானமா நீங்க நம்ம ஆனா பண சத்திய நீங்க பண்ணுங்க மாஸ்டர், எத்தனை ஜென்மத்தோட புண்ணியமோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மாஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து ஓடுறதில்ல ஆடுறதில்ல பாடுறதில்ல இல்லைங்களா, எப்படி
தவழ்ந்து, அடுத்து நிதானமா நின்னு, அடுத்து நிதானமா நடந்து, அடுத்து வந்து ஓடுறது, அந்த மாதிரிதான் மாஸ்டர்ஸ். நீங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஆனாபான சக்தியை, நம்ம அந்த புத்தன் சொல்லி கொடுத்தத கத்துக்கோங்க மாஸ்டர்ஸ். நிறைய அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கு மாஸ்டர்ஸ். ஈவன் நாம் பிஃபோர் மெடிடேஷனே வந்து நிறைய விஷயங்கள், அந்த கொரோனா கூட நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் வந்து 2011ல பிளான் பண்ணியிருந்தேன், தாட் ரிலீஸ் பண்ணேன், போதும் ரொம்ப பூமி பொல்யூஷன் ஆகுது, இப்ப நாங்க இருக்கிற இந்த இந்த ஒயிட் ஃபீல்ட் ஏரியில. ஸோ எங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஒரு பக்கம் பிசினஸ் ஆகுது, ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட் பிசினஸ் ஆகுது. ரொம்ப நான் வந்து அந்த புதுசுல நாங்க இருக்கிற ஏரியால, வேற ஏரியால இருந்து நாங்க வந்திருந்தோம் மாஸ்டர்ஸ் 2011ல. அப்போ வந்து அங்க கேரட் போட்டிருந்தாங்க மாஸ்டர்ஸ், பாலக்கு சொப்புன்னு சொல்லுவாங்க, பாலக்கு கீரைன்னு சொல்லுவாங்க, பொட்டேட்டோ ஆளுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி லேண்ட்ஸ் எல்லாம் என் கண்ணார பாக்குறேன் மாஸ்டர்ஸ், நல்ல பூமியை தோண்டி ஆழமா 25 ஃபீட் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு பில்லர்ஸ் நிறைய போட்டு அப்பார்ட்மெண்ட் இருக்க கண்ணால நான் பார்த்தேன். நிறைய ஒரு அழகான அந்த பூமி தாய் வந்து அவ்வளவு விளைச்சல் கொடுக்குறேன். இன்னும் தெரியுங்களா, நல்ல மண்ணு மாஸ்டர்ஸ், அந்த மண்ணு வந்து நல்ல மண்ணு, நல்ல தண்ணி வளம் இருக்கிற ஏரியா மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி இடத்துல எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்டுகள் நான் இப்பயும் நான் அங்கதான் இருக்கிறேன். 2011 வந்துதான், இப்ப 2021 இல்லைங்களா, நான் பார்த்திருக்கேன் மாஸ்டர். அப்பவே வந்து பாக்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும், ஐயோ இவ்வளவு ஒரு தண்ணி வசதி இருக்கு, நல்ல மண்ணு வசதி இருக்குது, நல்ல அழகான ஒரு காய்கறிகள் நடக்கிற இந்த மாதிரி இதுல இப்படி பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப நான் வேதனைப்படுவேன் மாஸ்டர்ஸ். போது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குடும்பம், ஒரு ஒரு வீடு இருந்தா போதுமாச்சு, எத்தனை பேருக்கு எவ்வளவு வீடு. அப்ப பேராசி இதுதான் அது காரணம் இல்லைங்களா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு ரொம்ப, நான் மனசுக்குள்ள ரொம்ப நான் அழுவேன். போய் சாமி கிட்ட வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா குளிச்சுட்டு போயிட்டு பக்கத்துல அம்மன் கோயில போயிட்டு நான் வேண்டுவேன், பாத்துக்கோ, கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கோ அம்மா, பிளீஸ் இந்த மாதிரி பண்றாங்க, அவங்களுக்கு புத்திய கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு நான் வேண்டிட்டு வருவேன் மாஸ்டர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா 2011ங்களா, தென் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இருக்கிற வீடு வந்து ஒரு மெயின் ரோட்ல மாஸ்டர்ஸ். ஸோ நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், நிறைய பொல்யூஷன், அந்த ஏர் அவ்வளோ ஒரு தூசியை தூக்கிட்டு வரும் மாஸ்டர்ஸ். அந்த கார்பன் டைஆக்சைடு வீட்டுக்கு முன்னாடி இல்லைங்களா, அந்த ரோடுக்கு முன்னாடி வீடு இல்லைங்களா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்க பாப்பா வச்சுக்கிட்டு. அப்போ அப்போ ஒரு 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 தாட்டு என்னன்னா, எனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட சிவன் கூட இருக்கிற மாதிரி என்னோட பரம்பொருள், அதாவது காணும் காட்சியில எல்லாம் இறைவனை காணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், பிஎஸ் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் மாஸ்டர். நாயன்மார்கள் எடுத்து நான் படிச்சிருந்தேன். ஸோ வந்து அதுவும் நம்ம என்னோட தமிழ் நான் படிப்பு அந்த ஒரு இதுவும் சரி, எனக்கு வந்து நான் உணர்ந்திருக்கேன் மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ் நம்ம நிறைய படிக்கிறோம் மாஸ்டர்ஸ், அது நாலேஜ் தான், உணர்வோம். ஆனாலும் எனக்கு இந்த ஆனாபான சக்தி தான் மாஸ்டர், ஒரு ஹேமர் எடுத்து தலையில அடிச்ச மாதிரி, ஐஎஸ்ஐ மார்க் குத்துன மாதிரி, பாத்துக்கோ தேடில எங்கெங்கயோ தேடில பாரு, இங்கதான் உள்ள இருக்கான் சிவா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர்ஸ். ஏன்னா நிறைய பேர் நம்ம பாத்தீங்கன்னா மியூசிஷியன் இருப்பாங்க, ஒரு ஒரு டிராயிங் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதே மியூசிக் டீச்சரா இருப்பாங்க, ஒரு நம்ம ஸ்கூல்லே எடுத்துக்கிட்டோம்னா பிசிக்ஸ், மேத், சயின்ஸ் அப்படி இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல வந்து படிச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீச்சரா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சப்ஜெக்ட் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஏன் அப்படி இருக்கிறோம்னா, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மாஸ்டர்ஸ். நான் வந்து இந்த மூணு விஷயங்களை நான் ஃபோக்கஸ் நான் கேட்டிருந்தேன் மாஸ்டர்ஸ், அதனால எனக்கு கிடைச்சிச்சு. இன்னொன்னு இந்த கொரோனா விஷயமும் நான் சொல்ல வருது என்ன தெரியுங்களா, 2015 வச்சுக்கோங்களேன், 2011 ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ வந்து நான் ஏதாவது எனக்கு கஷ்டம்னா ஒரு ஒரு ஓரமாக போய் உட்காந்து அழுவேன், அழுது ஒரு தாட் ரிலீஸ் பண்ணேன், இப்போ யாரும் பொல்யூஷன் ஆகுது, கடவுளே போதும், இங்கே இங்கே பெங்களூர்ல இப்போதைக்கு யார் யாருக்கு இங்கே என்ன ஒர்க் இருக்கோ அவங்க மட்டும் இருந்தாலே போதும், மித்தவங்க போய் நம்ம ஃபார்மிங் எடுத்து யார் யாருக்கு என்ன தெரியுமோ ஒரு தச்சு வேலை தெரிஞ்சுக்கோங்க, தச்சு வேலை செய்யலாம், ஒரு காப்லர் செருப்பு தைக்கிறோம். அந்த காலத்துல ஏன் அந்த குவாலிட்டி இருந்துச்சு தெரியுங்களா, அதுல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருந்துச்சு மாஸ்டர். இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்றது இல்லை, எல்லாத்துலயும் இறைவன் இருக்கான்றத அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம மறந்துட்டோம் மாஸ்டர்ஸ், இப்ப அதைதான் திருப்பி நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு நம்ம கையிலேயே கொடுக்குற டூல் தான் மாஸ்டர் இந்த தியானம். அப்போ அந்த ஒரு ஒரு தாட் அப்ப வந்து உட்காந்து அழுது நான் வந்து ஒரு தாட் ரிலீஸ் பண்ணதுதான், எனக்கு போதும், மிச்சவங்களாம் இங்க யார் யாருக்கு என்ன ஒர்க் இருக்கோ அவங்க மட்டும் இங்க கண்டினியூ பண்ண, ஒரு 25% போதும், மிச்சம் எல்லாம் வந்து
நம்ம வில்லேஜ் அப்படின்னு ஒரு தாட்டை யூஸ் பண்ணேன் மாஸ்டர். அப்புறம் வந்து நான் யூடியூப்ல தான் வந்து நம்ம என்னோட சிவன் நம்ம நாயன்மார்கள் தான் இந்த என்னோட ஆன்மீக தேடல் இந்த பக்தி இது எல்லாமே நான் படிக்கிறப்ப நான் ஒரு தாட் ரிலீஸ் பண்ணேன் என்னன்னா எனக்கு ஏன் வீட்டில் உட்காந்து அந்த நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு பேரை நான் வேண்டியிருந்தேன் சரிங்களா. அப்போ வந்து இதே மாதிரி வந்து எனக்கு கிடைக்கிற இந்த நாலேஜ் ஏன் பசங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் இவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும். அப்போ எவ்வளவு பெரிய ஏன்னா நாங்க வந்து சிபிஎஸ்இ படிக்க வைக்கிறாங்க மாஸ்டர் வீட்டுக்காரு நான் வந்து சொல்லுவேன் நம்ம அப்பா அம்மா படிச்ச மாதிரியே படிக்க வைங்க நீங்க பசங்களை. ஏன்னா நாங்க வந்து டெனன்ட் வீட்டுல இருந்தோம் வாடகை கட்டணும் ஒரு மாசம் ஆச்சுன்னா வாடகை கட்டி அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கட்டி அப்புறம் வீட்டு சமையலுது துணிமணிங்க எல்லாமே இல்லைங்களா. நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் போதும் நம்ம சம்பளம் எவ்வளவு வருது அதுல பிடிச்சி பசங்களை படிக்க வைக்கலாம் நீங்க வந்து ஃப்ரீயா இருங்க இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்து பசங்களை வந்து இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. பசங்க வந்து லைஃப் இஸ் கால்டு லைஃப்பாங்க லைஃபை வந்து நம்ம லைஃபா பார்க்கணும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரு ஓவரா நம்ம அதாவது உண்மையை சொல்லணும்னா நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க நம்மளோட கனவுகளை வந்து பசங்க மேல போடக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக இருந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறேன் நான் சிபிஎஸ்சி படிக்கல என் பசங்களாம் நல்லா படிக்கணும் இன்ஜினியரிங் ஆகணும் நான் சாதாரண ஸ்கூல் கஷ்டப்பட்டு பட்டு வளர்ந்தேன் என் பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் சொல்லுவேன் இல்லை அப்படி இருக்காதிங்க அப்படி பேசாதீங்க இருக்கிறதுல வாழக்கூடுதுங்க அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அளவுக்கு நீ மீறி போய் நீங்கள் வந்து அவதிப்பட்டு அது வந்து குழந்தைங்களையும் பாதிக்கும் உங்களோட உணர்வுகள் அந்த கண்டிப்பாக நம்ம அந்த ரியாக்ஷன் வீட்டில் தெரியும் இல்லைங்களா. ஸோ வந்து நான் சொல்லுவேன் அவர் கேட்கல அதனால வந்து நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சேன் மாஸ்டர்ஸ் நிறையவே நான் அனுபவிச்சேன். அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை நம்மளுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற நாலேஜ் என் பசங்களுக்கு ஏன் கிடைக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து வீட்லேயே உட்காந்து என் பசங்களுக்கு தேவையான கிடைச்சா போதும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் சேவ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்களா ஸ்கூல் பக்கமும் பில்டிங் மேலே பில்டிங் கட்டுறாங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவே கிடையாது நிறைய ஃபீஸு ஸ்கூல் எஜுகேஷன் புக்ஸ்க்காக இருக்கட்டும் நோட்ஸ்க்காக இருக்கட்டும் ஈவன் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கூட மாஸ்டர்ஸ் உங்கள் ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் அது வந்து கான்ட்ராக்ட் தான் அது வந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மாஸ்டர் நீ 1 கிலோமீட்டராக கூட இருங்க ஒரு அமௌண்ட்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மேலேயே வரும். அப்போ வந்து ஒவ்வொன்றும் நான் கேல்குலேட் பண்ணிவிட்டு வீட்டுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் போதும் ஏதாவது அளவாக ஒன்று போடுங்க ஒன்று ஸ்டேட் சிலபஸ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி சாதாரண மருந்து போடுங்க இந்த சிபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் போகாதீங்க வேறு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு மாஸ்டர் சாரி. ஸோ அப்போ வந்து ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதில் தான் படிக்க வைப்பாங்க அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் தான் துணி மணி கொடுப்பாங்க அவங்க கிட்ட எவ்வளோ மணி இருக்கோ அதில் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தின்பட்டங்கள் வீட்டு சாமான்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லையை மீறி போகவே இல்லை. அதனாலயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா மாஸ்டர்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் எது வருது நம்ம ப்ராப்ளமாக பார்க்க அதை சவாலாக பார்த்து அதை எதிர்த்து நம்ம நிற்கிறப்ப தான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அதோட ஞானம் கிடைக்குது மாஸ்டர்ஸ். இப்பயும் நான் இப்போ வந்து நான் பேசுகிறேன்னா நிஜமாவே நான் வந்து இப்படிலாம் பேசுவேன் செஷனில் பேசுவேன்னு நான் நினைக்கல ஆனால் ஒன்று மட்டும் அதை நான் சொன்னேன் முதலே நான் வந்து சர்வீஸ் பண்ணதான் வந்திருக்கேன் எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து மற்றவங்களும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சதுனாலயோ இந்த மாதிரி செஷன் எடுக்கிறேன். ஈவன் நான் வந்து ஒரு இப்போ தியானத்துக்கு முன்னாடி கூட மாஸ்டர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் தமிழ் படிச்சதுனாலயோ என்னமோ தெரியல அந்த ஞானத்தெல்லாம் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனலா எடுத்து நான் போடணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பரம்பொருள் நம்ம அந்த பரம்பொருள் அந்த இறைத்தன்மை என்ன ஒரு சொல்ல வருது நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்குது நம்ம என்னென்ன கத்துட்டு இருக்கோம் இந்த அண்டம்னா என்ன இந்த பின்னத்துக்குள்ள என்ன நடக்குது இது நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்து நான் போடணும்னு நான் நினைச்சேன் மாஸ்டர்ஸ். அதுக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருந்தது ஒரு வகையில நல்லதோ நம்ம நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையவே தெரிஞ்சிருக்கேன் மாஸ்டர் நிறையவே தெரிஞ்சிருக்கேன். எனக்குள்ள கோபங்கள் போயிருக்கு மாஸ்டர்ஸ். முதல்ல வந்து அன்னவர் அதாவது அறியாமையில வரும் கோபம் வரும் அழுதுருப்போம் இப்ப அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் உண்மைய அழகா தெரிஞ்சிருது இதுதான் வாழ்க்கை இது வந்து ஒரு இல்யூஷன் சொல்லுவாங்க ஒரு மாயை நீ எதுக்கோ வந்திருக்க அதை வந்து மறந்துட்டு நம்ம அந்த மெட்டீரியலிஸ்ட் வீடு பணம் காரு இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்ம பிம்பம் வந்து நின்று எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு மாஸ்டர். நம்ம ஆத்மா நம்ம இறைவன் கூட பேசுறது தான் இந்த தியானம் மாஸ்டர். இதை அவ்வளோ அழகா வந்து எனக்கு வந்த ஒரு நாளே நிறைய புரிஞ்சுட்டேன் மாஸ்டர்ஸ் நிறைய தெரிஞ்சிருச்சு. எனக்கு எங்க வீட்டுக்காரோட நிறைய நான் ஃபைட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இந்த விரல் வந்து எங்கிட்ட அப்படியே நேர குத்த வரும் மாஸ்டர்ஸ். அப்படி எனக்கு அந்த ஒரு வாட்டர் வேப்பர் மாதிரி எனக்கு வந்து அழகா நல்லாவே எனக்கு தெரியும்.
ஏதாவது எங்க வீட்டுக்காரன்ட்ட சொல்ல வந்தாருன்னா நான் போய் இல்ல அப்படின்னு சொல்ல வந்தா அவரு கூட ஏதாவது சண்டை போகணும் தான். ஃபர்ஸ்ட் இந்த விரல் வந்து எனக்கு அப்படியே எனக்கு விஷயம் நல்லாவே தெரியும், அப்படியே குத்த வரும், நான் பின்னாடி போயிருவேன், பின்னாடி போயிட்டு கண்ணை போய் சொல்லுறதுனே மூடிடுவேன், சாரி சாரி தெரியல சாரி என் மன்னிச்சிரு அப்படிங்க, நான் அப்படியே இப்படி கையை வச்சுக்கிட்டு, ஏன்னா போ நீ சரியா நீ போய் பாத்துறது, நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் மாஸ்டர்ஸ். ஏன்னா அவர் வந்து அதுக்கு முத நான் அவர் வந்து குத்தம் சொன்னவ வந்து எனக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா, இல்ல நீ போய் பாத்திரத்தை விளக்கி நீட்டா வச்சுன்னு வச்சுக்கோ, துணி துவச்சியா துணி துவச்சுக்கோ, மடிச்சு வச்சிரு, அவ்வளவுதானே, உனக்கு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அரிசி பருப்புல இருந்து நீ சரியா இரு, உனக்கு வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, அவன் வீட்டுக்கார் சரியாதான் இருக்கிறாரு, நீ போய் சரி பண்ணிக்கோ, நீ அவர் குத்தம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விரல் வந்து இப்படியே வரும் மாஸ்டர்ஸ், நிறைய நான் பாத்திருக்கேன் நிறைய டைம், அப்ப நான் வந்து இப்படியே நான் சொல்லுவேன், நான் சாரி சாரி நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு தான் நான் நிறைய சொல்லுவேன் மாஸ்டர். பிகாஸ் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில வர தடைகளை வந்து மாஸ்டர்ஸ், அதாவது துக்கம் சொல்லுங்க, துக்கம் வரதே துக்க ஹரன், அதாவது அதுல இருந்து நம்மளை ஓட்டுறதுக்கு தான் மாஸ்டர்ஸ், அது வழியை தேடுத்துருது இந்த இறைவன் மாஸ்டர், நம்மளை விட வந்து மாஸ்டர் அந்த பரம்பொருளுக்கு அவ்வளவு அழகா தெரியுது, தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்குது, பாரு உனக்கு இது பிடிக்கும்லன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ஒரு நம்மள அது ப்ராப்ளமா பாக்குறப்ப வந்து இல்ல இது வந்து என்ன நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு, இல்ல மாஸ்டர்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணதுதான், நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத அது வந்து ஒரு ஒரு விஷயமா ஒரு மனுஷன் மூலியமா ஒரு ஒரு ப்ராப்ளமா ஒரு சவாலா கொண்டு வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துது மாஸ்டர்ஸ். அதை ஃபேஸ் பண்றப்ப நம்மளுக்கு அது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, அதுக்கு சொல்யூஷன் ஆன்சர் கிடைக்குது, அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துட்டு நம்ம பின்வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது, அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம போயிருது. அதனால மாஸ்டர் நம்ம எப்ப வந்து நம்ம அது வந்து எதிர்த்து அது என்ன வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி அதை ஃபேஸ் பண்ண பழகிட்டோம் வச்சுக்கோங்க மாஸ்டர், லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் கொஞ்ச நாள்ல ஒன்னு படுத்துதல் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர், சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து சவால் வந்தா அதுல வந்து பெருசா எது இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களா, அது குட்டி குட்டி இதெல்லாம் விட்டுருவாங்களாமா, ஏன்னா அதை வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லா பெருசா ஒரு சஃபரா இருக்குன்னா, அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே அங்க வந்து பண்ண அந்த ஒர்க் பண்ண 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 ஒர்க் அவுட்லயே ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும் குட்டி குட்டியான. அப்ப வந்து அங்கேயே ஒரு நிறைய ஒரு கத்துக்கிறாங்க மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம வந்து தாமஸ் ஆல்வா எடிசனே எடுத்துக்கோங்களேன், ஒரு பல்பு கண்டுபிடிச்சாருன்னா அவங்க எத்தனையோ ஒரு 1000 times சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அத்தனையும் வந்து ஃபேஸ் பண்ண போய் தான் அவருக்கு வந்து ஒன்னுலேருந்து ஒரு லிட்டில் பிட் லிட்டில் பிட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு விடைகள் கிடைச்சிருக்கு, அந்த பயிற்சி ஒரு ட்ரை பண்ண போய் தான் ட்ரை பண்ண போய் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அது கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுல கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி யாரும் ரிலேஷன் வந்து கேட்டாங்களா, உனக்கு வந்து பேஜார் ஆகலையா, கஷ்டமா இல்லையா, மனசு சங்கடப்படலை, எத்தனை டைம் உனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கே, உனக்கு சங்கடமா இல்லையான்னு யாரும் கேட்டாங்களாமா, அதுக்கு அவர் சொன்னாருன்னா நீங்க ஏன் வந்து அது வந்து நீங்க வந்து நீங்க ஃபெயிலியர் பாக்குறீங்க, நான் அப்படி நினைக்கல, நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன், எனக்கு வேற என்ன பெஸ்டா நான் கத்துட்டு இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் அது நான் ஃபெயிலியரா நான் நினைக்கவே கிடையாது, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு பாருங்களாமா. அதனால மாஸ்டர்ஸ் இப்ப நீங்க தியானம் இங்க யார் யார் வந்திருக்கீங்களோ மாஸ்டர்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி உங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணுது பண்ணுவோம் எப்போ உங்களால முடியுமோ உங்க ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு நீங்க தான் மாஸ்டர்ஸ், நீங்க லீடரா இருங்க மாஸ்டர்ஸ், நீங்க உங்க டைமை கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ண முடியும், ஒரு ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கிட்டு இந்தந்த ஒர்க் இந்தந்த டைம் இந்த டைம் செஷன் பார்க்க போறோமா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கோம். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அப்போஸ் பண்ணாலும் ஈவன் இந்த வீட்டுல வந்து நான் மெடிட்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அப்போஸ் பண்ணாலும் பரவாயில்லையே, இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பா இருக்கிறாங்க, கோபப்படுறது இல்ல, நிறைய ஒரு தெளிவு இருக்கு அவங்க பேச்சுல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நிஜமா மாஸ்டர்ஸ் இப்ப நானே வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொஞ்சம் கோபமும் பட்டேன், அப்புறம் ஓடி போடி செஷனை பார்ப்பேன், திடீர்னு போய் என்ன பண்ணுவேன் ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு 2 எனக்கு டைமே கிடையாது, நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னோட சிவன் சொன்னா நான் ஃப்ரெண்டா தான் எடுப்பேன் மாஸ்டர்ஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன தூங்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி விட்டுரும், நான் போயிட்டு தனியா எனக்கு கொஞ்சம் ஒரு இடம் வச்சிருக்கேன் அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவேன் நான், இந்த மாதிரி ஹேட்டு தான் மாஸ்டர்ஸ் எங்க பையன் தான் எனக்கு பண்ணி கொடுத்தா மாஸ்டர்ஸ், இங்க பாருங்க மாஸ்டர் நார்மல் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல தான் என் பையன் பண்ணி கொடுத்தான், இதுதான் மாஸ்டர்ஸ் நான் இப்ப கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பிளாஸ்டிக் கூட நான் வாங்கியிருக்கேன், அது வாட்டர் ஃபில்டர் மேல வச்சிருக்கேன், ஒண்ணு வந்து ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன், இந்த ஹேட்டை போட்டு நான் பண்ணுவேன் மாஸ்டர்ஸ் பிகாஸ் அது 1:3 பாங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு எனர்ஜியை எடுத்து கொடுக்கும், அப்போ அப்படியுமே பண்ணுவேன் மாஸ்டர்ஸ். அப்புறமா வந்து செஷன்ஸ் அவ்வளோ ஒரு நாலேஜ் நான் நிறைய வாங்கிச்சிட்டேன், ஏன்னு தெரியுங்களா நான் ஓடி ஓடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளுற நுழைய
உள்ளூர் உள்ள போய் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அது என்னோட சிவன் கூட நான் பேசுற டைமா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட தேடல் வந்து அந்த ராத்திரியில வந்து என்னோட டைமா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா டேல வந்து நம்ம எனக்கும் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன். பெரிய பையன் கூட ஒரு மூணு ஆக்சுவலி மூணு குழந்தைங்களும் ஒரு பையன் இறந்துட்டான். அதை நான் என் பையனோட மரணத்தை கண்ணாலே நான் பார்த்தேன் மாஸ்டர்ஸ். நிறைய நான் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் மாஸ்டர், நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா இப்ப நான் ஏன் இவங்க கூட நான் ஷேர் பண்றேன்னா, இதுக்கு முதல்ல அந்த நான் மீட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தியானத்துக்கு வரவங்க வந்து என்னோட ஃபேமிலி மேட்டர் எல்லாம் வந்து இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. இல்ல மாஸ்டர்ஸ், இப்ப நான் ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா, இது வந்து ரொம்ப அற்புதம் மாஸ்டர்ஸ். அபண்டன்ஸ் வாழ்க்கையவே வந்து இதுதான் வாழ்க்கைன்னு எத்தனை ஜென்மம் எடுத்தா எங்க மாஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே நம்ம பத்திரிஜி மூலயமா நம்ம அந்த பிஎம்சி மூலயமா அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்றிகள் சொல்லணும் தெரியுங்களா. எந்த உண்மையிலேயே மாஸ்டர்ஸ் இதுவும் நான் வந்து நான் வீட்டுல உட்கார்ந்துருப்பேன், எனக்கு எங்க வீட்டுல அவ்வளோ கிடையாது. இந்த தியானம் அதாவது என்னோட இந்த ஆன்மீக தேடல் பிறப்பு இறப்புன்னு வந்த விடைக்கு கூட எனக்கு வந்து வீட்டுல உட்காந்துருக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சேன் மாஸ்டர்ஸ். சத்தியமா மாஸ்டர்ஸ் எனக்கு வீட்லயே கிடைச்சிச்சு மாஸ்டர்ஸ். நான் வந்து மே மாசம் 20ஆம் தேதி வந்தது மாஸ்டர், இப்போ ஒரு 6 மாசம் கொஞ்சிக்கோங்களேன். உண்மையிலே கிடைச்சிச்சு மாஸ்டர். அதனால நல்லதே விதை நல்ல எண்ணங்களை விதைப்பேன் மாஸ்டர், ஸ்ட்ராங்காவே வைப்பாங்க மாஸ்டர். எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்ப நான் நம்ம உண்மையிலேயே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுன்னு வச்சுக்கோ மாஸ்டர்ஸ், உங்களுக்கு கிடைச்சது நிறைய மாஸ்டர்ஸ், இல்லாதது கம்மி தான் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த தியானம் தான் மாஸ்டர்ஸ், இவ்வளா இருக்குது நீ இதை யூஸ் பண்ணடா, இன்னும் உனக்கு தேவையானது கூட உனக்கு கிடைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த சொல்லித்தரது தான் மாஸ்டர் இந்த தியானம். உண்மையிலேயே மாஸ்டர் இதுக்கு முதல்ல வந்து நான் தியானத்துக்கு முதல்ல வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட அதாவது அந்த ஒப்பீனியன் இருக்கும், தாட்ஸ் மேல டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்க. நான் ஒரு மாதிரி நான் ரொம்ப சிம்பிளா இப்படிதான் இருக்கணும்னா எங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் செலவு இருக்கும், ஜரிகை பா சேலை போதும் அப்படின்னா, இல்ல உனக்கு பட்டு செல் எடுத்துற ஒரு 5000 ரூபாய் செல் எடுத்துறேன் ஒரு 10000 எடுத்துறேன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு தண்ணியில போட்டு எடுத்து கொடுக்குற மாதிரிதான் எனக்கு பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுன்னா அவர் வந்து என்ன பேசுறவர், கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போவாங்களா அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குப்பா அப்படின்றப்ப அப்ப வந்து எல்லாத்துலயுமே அங்க வந்து மாஸ்டர்ஸ் என்னோடதும் அவரதும் ஃபுல்லு வந்து உள்டாதான், ஃபுல்லு வேறுபாடுதான். ஆனாலும் அந்த தியானத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கோபம், அந்த ஒரு வெறுப்பு, ஒரு அழுக ரொம்ப இருந்துச்சு மாஸ்டர், சஃபர் இருந்துச்சு, ரொம்ப மன வேதனை இருந்துச்சு. சரி ஏதாவது நினைச்சிட்டுனா சாப்பிட கூட மாஸ்டர் மாஸ்டர் நான் சாப்பிட மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன், சண்டை போடுவேன். இந்த ஒரு எங்க வீட்டுக்காரு கணவன மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுல என்னாகனா நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா காமிப்போம் இல்லைங்களா. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப டைமுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பல சாப்பிடல அப்படின்றப்ப ரொம்ப கோவம் தான் வரும் இல்லைங்களா. அப்போ வந்து அப்போ ரொம்ப அந்த பசங்களை சில சமயம் அடிச்சிருவோம் திட்டிருவோம். ஆனா அந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா மாஸ்டர்ஸ், நம்மளை வந்து நம்ம மூச்சை கவனிச்சு இங்கதான் ஒரு இங்கதான் உள்ள இருக்கிறான் ஒரு சிவன், உன்னோட இறைவன் இங்கதான் இருக்கிறான், அவங்க கூட பேசிட்டு கண்ணை மூடிட்டு கைகளை கிராஸ் பண்ணிட்டு காலை கிராஸ் பண்ணிக்கிட்டு இப்படி உட்காந்து இன்னும் நீ கவனி. ஏன்னா நான் தமிழ் படிக்கிறப்ப படிச்சதுல கோபுரம் ஏறி கண்டேன், கோவில் குளம் எல்லாம் ஏறினேன், அங்க தேடினேன், எங்கே தேடினேன், உன்னை எங்கேயுமே காணாம இறைவா அப்படின்றப்ப அங்க அப்ப அதுல வந்து ஆன்சர் என்ன தெரியுங்களா, உள்ளே உள்ள நடடி அதை உணரடி நீன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா இத்தனை நிறைய நான் வந்து படிச்சத இப்ப வந்து மாஸ்டர்ஸ் ரொம்பவே உணர்றேன் மாஸ்டர். எனக்கு உள்ளுக்கெல்லாம் இருக்கலாம் இறைவன் சொல்லிட்டு அந்த நாயன்மார்கள் அந்த சிவபுராணம் அந்த சித்தர்களை நான் படிச்சுட்டு இருந்திருந்தாலும் மாஸ்டர்ஸ், ஆனா அந்த தியானம் தான் மாஸ்டர்ஸ், தியானம் தான் மாஸ்டர்ஸ் எனக்கு உள்ள வந்து உள்ளதா அவ்வளோ அழகா உணர்தல்னா. அப்ப டீச்சர் வந்து இப்படின்னா படிச்சுட்டு ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சு உணர்ந்து சொல்றது வேற மாஸ்டர்ஸ், ஆனா இது வந்து நெக்ஸ்ட் லெவல் மாஸ்டர்ஸ். எப்படின்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் இந்த உடலினும் பக்தி உடலை நான் இந்த பக்தியாக நினைக்கிறேன் மாஸ்டர், இந்த உடலினும் பக்தி எடுத்து உயிரினும் ஆன்மாவை அடையும் வழிதான் மாஸ்டர்ஸ் தியானம். அதை நான் அடைஞ்சிட்டேன் மாஸ்டர்ஸ், நீங்க எல்லாம் அடையணும், என்னோட ஆசை அதுதான் மாஸ்டர்ஸ், யாரும் விட்டுறாதீங்க மாஸ்டர்ஸ். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் முடியுமோ உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க பண்ணுங்க மாஸ்டர்ஸ். இன்னொரு மாஸ்டர்ஸ், நான் கல்யாணம் கூட நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு மாஸ்டர்ஸ், எங்க வீட்டுல நான் சண்டை போட்டுக்கோங்க, நகை நெட்டுலாம் வச்சுக்கோங்க, பண்டபாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்காக நகை நட்டு எல்லாம் பீரோ எல்லாம் பண்டபாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வெயில் தமிழ் படிச்சதுனால டீச்சர் ட்ரைனிங் வந்து ஒரு 25,000 கேட்டாங்க, அதுவும் வீட்டுல இருக்கு.
அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நோ அது வீட்டு கல்யாண செலவுகள், அக்கா தயவு செஞ்சு இது எல்லாமே வச்சுக்கோ, அந்த 25,000 மட்டும் கொடுத்துக்கோ, அந்த நகை நட்டு எல்லாமே வச்சுக்கோ, எனக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், நான் டீச்சரா போனோம், அட்லீஸ்ட் நர்ஸாக தான் போகணும் அப்படின்னா நோன்னு சொல்லிட்டாங்க மாஸ்டர்ஸ். ஆனா இப்ப தெரியுது மாஸ்டர், என்னோட பத்திரிகை எனக்கு, அதாவது வந்து என் குரு வந்து என்னைய செலக்ட் பண்ணிருக்காருன்னு தான் நினைப்பேன். இல்லறத்தில் முக்தின்னு சொல்றதுதான் சரியான மார்க்கம் சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் நான் திருக்குறள்ல கூட ஒரு இதுல படிக்கிறப்ப இல்லறத்தான் தான் மாஸ்டர்ஸ் அனைத்து உயிர்களுக்கும் அவ்வளவு ஒரு உதவிகரமா, தானும் ஒரு உதவி, தனக்கு உதவியா இருந்து பிறருக்கும் உதவுவான்றத நம்ம புரிஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு, இந்த நம்ம ஆனாபான சதி தான் மாஸ்டர்ஸ் வள்ளுவனோட வழியில மாஸ்டர், வள்ளலாரோட இரக்கத்துல இந்த வாழ்வை அழகா நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வையுங்கடான்னு சொல்லிட்டு இந்த சைவத்தையும் சொல்லி கொடுத்தது. ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்னா, நீங்க அழகா எல்லாரும் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மாஸ்டர் நான் திருப்பி நான் சொல்றேன், வேற ஒண்ணும் புதுசா இங்க ஒண்ணுமே சொல்லல. உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு, கரண்ட் போயிடுச்சு மாஸ்டர்ஸ். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாஸ்டர்ஸ். அப்படி வந்து இந்த ஜீவனே சிவனா இருக்கிறப்ப அந்த ஜீவன், அந்த சிவன் வந்து எந்த உயிரையும் கொள்ள இஷ்டப்பட மாட்டான் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதை தெரிஞ்சிருந்தாலும், நான் இவ்வளவு படிச்சு நான் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து உணர வைக்கிறது இந்த தியானம் தான் மாஸ்டர்ஸ். நானும் வந்து நான் வந்து எப்படி சொல்றது, நாங்க சைவம், அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான், நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அசைவம். ஆனா வாரத்துக்கு ஒரு டைம் என்னமோ அது ப்ரோட்டீன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் சொல்லி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதை மாஸ்டர்ஸ் பக்கா பண்றோம் மாஸ்டர்ஸ், பக்கா அழகா இவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா ஐஎஸ்ஐ முத்திரையை போட்டு கொடுத்த மாதிரி மாஸ்டர்ஸ் அவ்வளவு ஒரு தெளிவா நான்வெஜ் ஏன் சாப்பிட கூடாதுன்றதையும் அவ்வளவு அழகா, ஏன்னா நம்ம வந்து அங்க கனெக்ட் ஆயிரும், கனெக்ட் ஆயிரும். ஜீவனே சிவனா இருக்கிறப்ப நம்ம எப்படி உள்ளதான் காரணம் செய்வன். அப்ப இந்த கோயில் உடம்புன்றது கோயில் இல்லைங்களா, அந்த உயிர்ன்றது என்னது நம்ம இறைவன் இல்லைங்களா. அப்போ எப்படி ஒரு ரவா லட்டு இருக்குன்னா அது வந்து அண்டம், அதுல இருக்கிற ஒரு சின்ன பிண்டம் தான், ஒரு சின்ன தூள், அதுல ஏன் அதுதான் நம்ம இல்லைங்களா. அதாவது ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை, ஒன்றில் இங்க வந்து எப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து இன்டர்லாக் தான். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வந்து இறைவனோட குழந்தைங்க, அவனோட தன்மை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து சொல்றதுதான் இந்த மாஸ்டர்ஸ் இந்த தியானம். ஏன்னா அந்த அப்பா சொன்னேன் பாத்தீங்க, ஒரு ரவா லட்டுனா அதுல இருக்கிற ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. இன்னொரு வேற நான் கூட நான் படிச்சிருக்கேன் மாஸ்டர்ஸ், ஒரு பசுவில் இருக்கிற மாட்டுல அந்த ஒரு 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 மயிரிலேன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு முடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு முடியை வந்து 100,000 டைம் கட் பண்ணா அதுல ஒரு ஒரு பீஸ் என்ன கிடைக்கும், அதுதான் நம்மங்களாமா, அதுதான் நம்மங்களாமா. ஆனா நம்மதான் வந்து என்ன பண்றோம், நம்மளோட இதெல்லாம் பெரிய இந்த உலகத்துக்கே பெரிய பாரம், பெருசு மலையை விட பெருசான்ற மாதிரி நம்ம துக்கத்தை வந்து அடிச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லை மாஸ்டர்ஸ், நம்ம இந்த ரவா லட்டு ஏன் சொன்ன தெரியுங்களா, அந்த ரவா லட்டுல வந்து நெய் போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருப்போம், பால் போட்டிருப்போம், அதை வறுத்துருப்போம், அதை ஒரு ஸ்மெல் இருக்கும், அது எல்லாமே மாஸ்டர்ஸ் அந்த ஒரு சின்ன ஒரு துளியில கூட இருக்கு மாஸ்டர்ஸ், அந்த எசன்ஸ் இருக்குது கண்டிப்பா. அது ஏன் நான் சொல்றேன்னா அதுதான் நம்ம, அந்த அண்டத்தில் இருக்கிற அந்த என்ன வாயு தத்துவங்கள், அந்த பஞ்சபூதங்களோட தத்துவம் என்ன, அந்த இறைத்தன்மை என்ன, அது நமக்குள்ள இருக்கு மாஸ்டர்ஸ், நம்ம மறந்துட்டோம் மாஸ்டர்ஸ். அது திருப்பி கொண்டு வந்து இந்தாடா இதுதான்டா நீன்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினலை வந்து நம்மளுக்கு காமிக்கிறதா மாஸ்டர் இந்த ஆனாபான சதி தியானம். நிறைய நான் வந்து அனுபவங்கள் நிறைய இருக்கு மாஸ்டர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் அப்படி நினைச்சதெல்லாம் நினைச்சிருக்கேன் மாஸ்டர்ஸ், நான் இன்னைக்கு நினைச்சேன்னா மறுநாள் நடக்கும். இன்னொரு மாஸ்டர் இதுல ஒரு விஷயம் மெயினா ஒண்ணு சொல்ல விஷயப்படுறேன், நான் வந்து பரோபகாரத்தை நான் ரொம்ப நம்புவேன் மாஸ்டர்ஸ். ஏன்னா அந்த பரோபகாரணம்னா தன்னை நினைக்காம, தனக்கு மட்டுமே நினைக்காம பரருக்கு, பிறர் நன்மை கரு மட்டுமே வாழ்றதுதான் வந்து உண்மையான நம்ம பரம்பொருளின் நிலை, அதுல வந்து நான் ரொம்பவே நம்புவேன். இன்னொன்னு நான் அதை தான் இஷ்டப்படுவேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால மத்தவங்களுக்கு கஷ்டமாக கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் இது ஒரு மெயின் வெற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கிறதா தப்பு மாஸ்டர், நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா தான் இப்ப என்னோட ஹெல்த் நல்லா இருந்தாதான் நான் ஓடி போய் கூட எனக்கு தனி எடுக்க முடியும், ஈவன் எங்க வீட்டுக்காருக்கா என் பொண்ணுக்கா அப்ப எனக்கு எடுத்து கொடுக்க முடியும் இல்லைங்களா. இது உணர்ந்தாலும் மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணல அப்ப. ஆனா நம்ம இந்த ஆனாபானா பிஎம்சி தமிழ்ல நிறைய ஜூம் செஷன்ஸ்ல அட்டன் பண்ணி நிறைய புத்தகங்கள், ரீடிங்கள், மெடிடேஷன்,
அந்த சுவாத்தியாயம், அந்த சத்தன சங்கத்தியம், அந்த ஆன்றோர்கள், நம்ம இந்த ஆன்மீகம் இருக்கிறவங்க, அந்த செஷன்ஸ் பாக்குறப்ப, நிறைய அனுபவங்கள் கேட்டப்ப, நிறைய புத்தகங்களோட நாலேஜ், அது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த செல்ஃப், நம்மளை நம்ம வந்து இஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு இது கூட வந்துச்சு மாஸ்டர்ஸ். உண்மையில மாஸ்டர், நம்ம ஆனா பண்ண சத்திய தியானம் என்ன தெரியுங்களா, செல்ஃப் ரியலைசேஷன், அந்த சுயம்பு லிங்கமா இருக்கிற நம்ம அந்த சுயம், நம்மளை உணர வைக்கிறதா மாஸ்டர். நம்ம பாக்குறோம் ஒரு லிங்கம், அது வெறும் லிங்கல மாஸ்டர், அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு மாஸ்டர்ஸ், அதுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு பார்வதி, ஒரு சக்தியா உட்கார்ந்துருக்கா. நம்ம சிவனை மட்டும் தான் வெளியே பாக்குறோம், அதுதான் மாஸ்டர்ஸ். இப்ப நான் உட்காந்து நான் பேசிருக்கேன், அந்த மூச்சு எங்க இருக்கு வர சொல்லுங்க, கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா, அது மாதிரிதான் மாஸ்டர்ஸ். இன்னொரு மாஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, பிரசன்ட்ல வாழுங்கன்னா எனக்கே பயங்கர கோபம் வரும், ஆனா இப்ப நிறைய அந்த தியானம் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சிச்சு மாஸ்டர். இப்ப நான் பேசிட்டு பாத்தீங்களா, ஒவ்வொரு செகண்ட் அந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வரும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு பட்டி அப்புறம் போயிடும் வெளியே, யாரையுமே கேட்காது, அது பேசாம வரும், அது பேசாம போகும் இல்லைங்களா. விருந்தினர் மாதிரி அந்த செகண்ட்ல புதுசு புதுசா ஒரு காத்து வந்து புதுசு புதுசா திருப்பி ரிட்டர்ன் போகும். உள்ளே வருவதும் வெளியே போவதும் இயல்பு. இப்ப நம்ம சாப்பிடுறோம், அது கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி கீழே போகணும் இல்லைங்களா, மலமா போகணும், நீ கரெக்டா தானே ப்ராசஸ் இல்லைங்களா. நம்மளுக்கு கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மாஸ்டர், நம்மளுக்கு என்ன கொடுக்கும் சொல்லி, நம்ம தந்த தாயும் தந்தையுமா இருக்கணும்னு. ஆக்சுவலி நம்ம சிவனா சொல்லுவாங்க, அவன் வந்து அனாதைன்னு சொல்லுவாங்க, ஆதியும் ஆனவன், அந்தமும் ஆனவன், ஆனா அவனுக்கு அப்பனும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்றோம்ல மாஸ்டர்ஸ். ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனைத்துமா இருக்கிறான் மாஸ்டர்ஸ், அவனை உணர வைக்கிறது தான் இந்த மாஸ்டர்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டுனா இந்த தியானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா மாஸ்டர்ஸ், நல்லா செஞ்சோம்னா மாஸ்டர்ஸ், நிறைய விஷயங்கள் மாஸ்டர்ஸ், நம்ம குடும்பத்துல அழகா குழந்தை, நம்ம பொண்ணோ பையனா வீட்டுக்காரா உற்றார் உறவினர்கள், ஈவன் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நம்மளுக்கு யார் லைஃப்ல பிடிக்காதவங்களோ அவங்கள கூட வந்து ஓகே, அவங்க ஸ்திதி வேற, அவங்க ஏதோ ஒரு மன ஒரு சோல் பிளான் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட மன்னிக்க கத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை மன்னிக்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்கள மன்னிக்கத்துக்கும். அடுத்து போக போக பார்த்தோம்னா நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ற நீ தப்பு, நம்மளுக்குள்ளேயே ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், நம்மளுக்குள்ளேயே நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் வரும் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு மாஸ்டர்ஸ், நிறைய பேர் நான் வந்து புதுசு கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் மௌனமா இருங்கன்னு சொல்லிட்டு, நான் புரியல மாஸ்டர்ஸ், மௌனமா இருந்தேன் மாஸ்டர்ஸ், நிறைய நடந்துச்சு மாஸ்டர்ஸ். கோகுலாஷ்டமி அன்னைக்கெல்லாம், மறுநாள் கோகுலாஷ்டமினா முத நாள் எனக்கே தெரியல, நானே வந்து என்னை யாரும் இப்படி யாரோ ஒருத்தவங்க, அதுவும் கூட பாருங்க மாஸ்டர், என்னை யாரோ ஒருத்தவங்க திட்டினாங்க, அதை என்ன பண்ணேன், எனக்கு உடனே கோபம் வந்து எடுத்து என்ன பண்ணேன், அதை ஒரு சேலஞ்சிங் எடுத்துக்கிட்டேன், நீ என்னை சொல்லிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாஸ்க் எடுத்து மாஸ்டர் மாட்டிக்கிட்டு காலையில் 2 hours மாஸ்டர்ஸ், சாயங்காலம் 2 hours டேல இருந்தேன் மாஸ்டர்ஸ், எங்க பசங்க கிட்ட பொண்ணு கிட்ட வீட்டுக்கார்ட்ட சைகையிலேயே பேசுவேன். அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா நீங்க நம்புறீங்களோ இல்ல, சிக்கன் இட்டு வந்திருந்தாரு, நீதான் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சிவனே அவங்களை சைவமாக்கிட்டு சொல்லிட்டு செஞ்சு எங்கால செஞ்சு கொடுத்தது மாஸ்டர்ஸ். மறுநாள் மாஸ்டர்ஸ் எனக்கு ஒரு மாசமா ஒரு கில்டினஸ்ல இருந்துச்சு, மன வேதனை, எனக்கு சூரியனை போயிட்டு நான் ஒரு நன்றிய சொல்றது இல்ல, என்ன நீ நடந்துக்கிற இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வேதனை இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் காலையில வந்து பூ எடுத்து கொடுத்து போறாரு, நீ வந்து இன்னைக்கு கோகுலாஷ்டமி குளிச்சுட்டு விளக்கு பத்த வைன்னு சொல்லிட்டு. சோ என்ன பண்ணனானு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற போது மாதிரி சூரியனை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போயிட்டு கண்ணை மூடிட்டு மாஸ்டர்ஸ், சூரிய தேவா நன்றி, சூரிய தேவா நன்றி. ஏன்னா நம்ம நீங்க யாராவது வந்து இப்ப சாஃப்ட்வேர் சாதாரணமா நம்ம சாதாரண நன்றி வாழ்க்கையில இருக்கிறவங்க மொபைல்ஸ் ஆறு வீட்டை விட்டு வெளியே ஜாஸ்தி போகாம அந்த வெயில்ல ஈவன் வாக்கிங் கூட பண்றவங்க இருக்கிறாங்க, ஈவினிங் பண்ணுவாங்க, காலையில நிறைய பேர் ஒருத்தனை பண்றாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க அப்ப வந்து நீங்க வெயில போய் பாருங்க மாஸ்டர், அப்படி இருந்து போய் பாக்குறீங்க பாத்தீங்களா, அதாவது வந்து அதை சொல்லுவாங்க ஓடி வந்து குடிக்கிற அந்த தண்ணியோட டேஸ்டும் வீட்டுல உட்காந்து குடிக்கிற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு மாஸ்டர், அந்த டேஸ்ட் அதான் சொல்லுவாங்களே வெயிலின் அருமை நிழலி தெரியும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் நீங்க இந்த மாதிரி வீட்டுல இருந்துட்டு நீங்க சூரியனை பாருங்க மாஸ்டர், அவனோட அந்த கதிர்களோட அருமையை சொல்லவே முடியாது மாஸ்டர், அவ்வளோ நம்மளுக்கு கண்ணுங்களை வந்து அவ்வளோ தெளிவு கொடுக்குது மாஸ்டர்ஸ். நீங்க கண்ணை கொஞ்ச நேரம் முடிஞ்ச அளவு பார்த்து திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நான் உணர்ந்தேன் மாஸ்டர்ஸ் அன்னைக்கு, நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், நான் எனக்கு இதுக்குள்ள இருந்துச்சு, என்ன ஜூம் செஷன் பாக்குறேன், வீட்டு வேலை செய்யறேன், நம்ம போய் வெளியே போறதே இல்லையே ஜாஸ்தி, அவன் நின்று அவனுக்கு நம்ம நன்றி சொல்லாம போறமே எனக்கு உள்ள. சோ எங்க வீட்டுக்காரர் நமக்கு பூ கொடுத்துட்டு போறாரு மாஸ்டர்ஸ், நான் போயிட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு இது பண்ணிட்டு
விளக்கு பத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இப்ப நம்ம சொல்லிட்டு வந்துடலாம், அதுக்குள்ள டைம் மீறிடும், காலையில தான் நல்லதுன்னு சொல்றாங்க, விட்டமின் டி கிடைக்கும்னு சொல்றாங்களே, இன்னொன்னு அவனுக்கும் சொல்லிடலாம் நன்றின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மாஸ்டர்ஸ் கண்ணை முடிட்டு மாஸ்டர் இப்படிதான் பாஸ்டர் மார்க் பார்த்த மாஸ்டர்ஸ் அப்படியே மாஸ்டர்ஸ் நம்ம கிருஷ்ணனோட பாதத்தை அப்படியே அந்த ப்ளூ கலர்ல பார்த்தேன் மாஸ்டர். மேல் நோக்கி போகுது, ஃபர்ஸ்ட் வலது கால், நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட், அதே மாதிரி ரெட் கலர், தென் வந்து இன்னொரு ரெட் கலர், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ளூ கலர் தான் வந்துச்சு. எனக்கு ஏன் இப்படி வருது? அதுக்கு முதல் எனக்கு ஒரு சுகந்த மனம் அந்த ஊதுபத்தி கரு, ஏன்னா நான் ஒண்ணுமே பத்து வைக்கல, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீப்பு இதெல்லாம் எடுக்கலாம்னு எடுக்கிறேன், பக்கத்துல வந்து நாங்கள் அந்த ஹோமியோபதி மெடிசன் நாங்கள் வச்சிருப்போம் எங்க பசங்களுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. என்னடா புக்குன்னு ஸ்மெல் வருது, சென்ட் ஸ்மெல் மாதிரி, ஊதுபத்தி எல்லாம் மாதிரி, இதுக்கு முதலே எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. சரி இது மாமூல் வர்றதுன்னு நான் போயிட்டேன், போயிட்டு சொல்றேன் மாஸ்டர்ஸ், அப்படியே நான் பார்த்தேன் மாஸ்டர், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ என்ன நீ வந்திருக்க அப்படின்றப்போ, ஓ இன்னைக்கு ஓகலா ஸ்மெல்க்கு தான் வந்தியா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாஸ்டர்ஸ், நான் இறைவன் எல்லாரையுமே வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நான் பேசி உள்ளுக்குள்ள ஒரு இன்னும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நாய் வந்து ஒரு நாலஞ்சு நம்பர் டூ பண்ணிட்டு போயிருச்சு, நிறைய வீடுங்கிறதுக்கு ஏன் வீட்டு முன்னாடி வந்து பண்ணிட்டு போயிருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாள் கூட நான் சாப்பாடு போட்டதில்ல. அவன் என்ன பண்ணுவான், நான் பால் கடைக்கு காய் எடுக்க போனாலும் என் பின்னாடியே வருவான், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் மாஸ்டர். அப்புறம் ஒரு பிளான்ஸ் பார்த்தா கூட, செடிங்களை பார்த்தா கூட வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அப்படி பேசிக்கிட்டு நின்னுகிட்டு நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், அளவு வந்ததுனால வளர்ந்துட்டியா, சரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே நான் பேசிட்டு போவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அவன் வருவான் கடை, எங்களுக்கு எங்க போனாலும் அந்த நாய் என்னைய வந்து பின்னாடி வரும். ஆனா ஒரு நாள் சாப்பாடு கூட நான் போட்டதில்லை. அதே வந்து நான் கம்பேர்னா என் பசங்கிட்ட சொல்லுவேன், பாரு அவன் எப்படி வர்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ மாஸ்டர்ஸ், அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் மாஸ்டர். இன்னொன்னு மாஸ்டர், நான் எதுவுமே நினைக்கல மாஸ்டர், அந்த மௌனத்தை பத்தி ஏன் சொல்ல வரேன்னா, நான் பார்த்தேன்னா அப்பதான் எனக்கு உள்ள ரியலைஸ், ஓ மௌனமா இருந்ததுனால இப்படி கிடைக்குது, இப்படி நடந்துச்சு, எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் மாஸ்டர். மௌனத்தை பத்தி அவ்வளவு விஷயங்கள் உண்மையிலே மாஸ்டர்ஸ். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, அவர் திட்டலைன்னா நான் கண்டிப்பா நான் அந்த ஒரு மௌனத்தை கூட கடைபிடிச்சிட்டேன் மாஸ்டர், கண்டிப்பா நான் கடைபிடிச்சிருக்கவே மாட்டேன், நான் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப எனக்கா என்ன தோணுச்சுன்னு, இப்படி திட்டாங்களே பேசுறேன்னு சொல்லிட்டாங்களே, ஓகே நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாஸ்க்கு மாட்டேன் மாஸ்டர்ஸ். அதனால வர சவால்களை சவாலே சமாளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ், அப்பதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ், நான் பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசணும், நான் என்ன சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு தியானம் பண்ணுங்க மாஸ்டர்ஸ், நிறைய ஒரு புரிதல் வந்திருக்கு, கோபம் போயிருது, அகங்காரம்லாம் கண்டிப்பா போயிடும் மாஸ்டர்ஸ். என்னதான் படிச்சிருக்கட்டும் படிக்காம இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நாலேஜ் இருக்கு, நான் தான் ஸ்பெஷல், நான் தான் பெரிய இது யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுல நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் இருக்காது, அந்த டெடிக்கேஷன் இருக்கும், ஓகே தேங்க்யூ சொல்லுவாங்க. ஈவன் எனக்கு மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட எங்க வீட்டுல ரொம்ப திட்டுவாங்க, என்ன நீ மெடிடேட்டர் இருக்கிற இவ்வளவு கோவப்படுற அப்படிம்பாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காரணம் புரியல வந்த ஒரு ஒன் வீக்ல. அப்புறம் செஷன்ல சொன்னாங்க, கேட்கிற நிறைய பேர் குவஸ்டின்ஸ் கேட்கிறப்ப இல்லங்க மாஸ்டர்ஸ் இதெல்லாம் வரும்ன்றப்ப, அப்புறம் எனக்கு புரிதல் வந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுப்ப, ஏன்னா உள்ளுக்குள்ள மாஸ்டர் நம்மளுக்கு எம்டினஸ் பண்ணுது, காலி பண்ணுது. அதாவது ஒரு பாத்திரம், ஒரு குடம் எடுத்துக்கோங்க, ஒரு மண்பானையெல்லாம் இருக்கட்டும், ஒரு பித்தளை குடமா கூட எடுத்துக்கோங்க, அது காலியா இருக்கிறதா மாஸ்டர், அதுக்குள்ள நவரத்தினங்களை போடலாம், நெல் தானியங்களை போடலாம், கரும்பு சாரி கம்பு சோளம் எதுனால போடலாம் இல்லைங்களா. அதாவது அந்த குடம்ன்றது வந்து ஒரு உடல் மாதிரி இங்க எடுத்துக்கோங்க, அது உள்ளக்கிற அந்த காளி வந்து நம்ம கையை விட்டு போடி எடுக்கிற ஒரு வாட்டர் போட்டு நம்ம தண்ணி ஊத்துறோம் வச்சுக்கோங்க, அந்த எம்டினஸ் இருந்தா தான் அது ஒப்ப முடியும், உள்ள நிரப்பி யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அது மாதிரிதான் மாஸ்டர்ஸ், இப்ப நம்ம உண்மையா சொன்ன நான் பேசுறேன்னா, இந்த பாடியில வந்து நம்மளுக்கு ஏன் வாய் வந்து ஓப்பன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், நம்ம மூக்கு சில சமயம் லாக் பண்ணா கூட இந்த கோல்டுல, அப்ப நம்ம வாய் வழியை விட்டுக்கலாம். சோ அந்த எம்டினஸ் மாஸ்டர்ஸ், உள்ள எதுவுமே வச்சுக்காம தூக்கி போட்டுரு வெளியே. பத்திரிகை சார் வந்து கூட சொல்லியிருப்பாரு, நீங்க சுகமோ துக்கமோ ஷேர் பண்ணுங்க, ஒரு கஷ்டமா இருக்குனாலும் அதை வச்சு பாருங்க, மெயின்டைன் பண்ணி இல்லைன்னா முடியலன்னா அதை சொல்லிருங்க, உடைச்சிருங்க போட்டு, அப்புறமா வேணா சாரி கேட்டுருங்க, அதாவது சுமூகமா. ஏன்னா உங்க வந்து உள்ள வந்து மன அழுத்தம் வரும் மாஸ்டர்ஸ், அது வந்து நோய்க்கு காரணமாகும். நம்ம ஒருத்தவங்களை நிறைய தியானம் வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் நம்ம யாரையும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம திட்ட போக மாட்டோம், பொதுவா நான் திட்ட மாட்டோம், முதல்ல அழுதுருவேன் முதலாம், இப்ப கொஞ்சம் அழுக கம்மின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் திட்டுறது கம்மியாயிருச்சு மாஸ்டர்ஸ்.
எது தப்பு, எது ரைட்டு, எது சரியான மார்க்கம், எப்படி பேசணும், எப்படி நம்ம திங்க் பண்ணணும், எப்படி எந்த வகையில நம்ம வந்து அந்த ஒரு முன்னோக்கி போற ஒரு பாதையை மாஸ்டர்ஸ் நம்ம மறந்ததுனால அந்த தியானம் வந்து நம்மளுக்கு, நம்ம ஏன் வந்திருக்கோம் அந்த பூமிக்கு, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்மளுக்கு வழிகாட்டுது மாஸ்டர்ஸ். ஈவன் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல் முன்னாடி வந்துருக்கிற மாதிரி ஒரு விருந்தாளிகள் மாதிரி வந்து கதவை தட்டி இந்தா அப்படின்னு கொடுக்குற மாதிரி பண்ணது மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு தியானத்துக்கு முன்னாடி தெரியாது, நம்மளுக்கு புரியாது, ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அழகா வந்து ஒரு மேப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரூட் மேப் நம்மளே போடுற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஒரு ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றது. அந்த காலத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, பெரியவங்க டேய் சண்டை போடாதீங்கடா, ஒரு ஆளு கொஞ்சம் அமைதியா இருந்து ஒரு ஆளு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஏன் அவங்க வந்து ஒரு ஆள் அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் பேசுறப்ப ஒரு ஆள் சண்டை போடுறாங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஆப்போசிட் இருக்கிறவங்க சைலண்டா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வெளியே போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி தர மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்குற அந்த கோபத்தை நீங்க வெளியே போடாம உங்களுக்கு நீங்க சேஃப்டி தான், அந்த கர்மா கிளியர் தான் சொல்ல முடியும். ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு ஒருத்தருக்கு உதவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதான் அவங்க வந்து நிஜமாவே அந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. ஏன்னா மனசு ஓரளவுக்கு அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கோபத்தை வெளியே தள்ளுறதுக்கு அந்த சைலண்டா இருக்கிற ஆப்போசிட் பர்சன் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் வந்து இதுல வந்து அர்த்தம். இதுல ஒரு கதை கூட நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆக்சுவலி ஒரே ஒரு குறுகலானவரோட ரெண்டு பக்கமும் ஒரு ஆடுங்க வரும். அப்ப வந்து அந்த அண்ணாவர் அந்த அறியாமல் இருக்கிற ஆடுங்க, நீதான் இடப்படணும், நான் தான் இடம் இல்லை, நான் விட மாட்டேன்றப்ப அந்த ஆத்து பாலத்துலன்னு சொல்லுவாங்க, மேல கீழே ஆறு இருக்கும், மேல குறுகலான ஒரு பாலம் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு ஆடுங்க அந்த அறியாமையில என்ன பண்ணுவாங்க, நீ நான் விட மாட்டேன், நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டிக்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ரெண்டு தலையிலயும் ரத்தம் வந்து அதுங்க என்ன ஆகும், கீழே விழுந்துருவாங்க பேலன்ஸ் தப்பி, இப்ப ரெண்டு ஆடும் இறந்துரும். அதே பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க எடுத்துக்காட்டு தியானம் இல்லாதவங்க கூட நீங்க எடுத்துக்கோங்க. தியானம் இல்லாதுன்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாம அந்த அறியாமையினாலதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது மாஸ்டர்ஸ். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வந்து ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணிக்கணும், அதுதான் இங்க பியூட்டி என்ன தெரியுங்களா. நம்மளும் அமைதியா இருந்து இங்க நம்மளும் ஆனந்தமா இருந்து மற்றவங்களுக்கும் அந்த அமைதி ஆனந்தத்தை உண்மையான அந்த ஒரு விளக்க வந்து நம்ம ஒரு விளக்கா இருந்து நம்ம கிட்ட இருந்த அந்த ஒளி வந்து மற்றவங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது தீபத்தின்தா தீபத்தை ஹச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தீபம் வந்து இன்னொரு தீபத்தை ஏத்துற மாதிரி அந்த ஒரு இருளினும் அந்த இருட்டை வந்து வெளியேற்றுறதுதான் வந்து இந்த தியான மாஸ்டர்ஸ். அப்போ அதே மாதிரி இன்னொரு கதையும் சேம் அந்த ஆடு வச்சு சொல்லியிருப்பாங்க, அதே குருகலன் ரோடு பாலம் கீழே ஒரு அந்த நதி ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு பியூட்டி நடக்கும் பாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தள்ளி இப்படி கொஞ்சமா உடம்பு இது பண்ணி ஒரு ஆடு இடம் விடுறப்ப அது கொஞ்சம் உடம்ப சாச்சுக்கிட்டு அது போயிடுது, அடுத்து இது போயிருது. இதுதான் மாஸ்டர் இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா இது வந்து தியானம் தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த அறியாமை இல்லாம அந்த ஞானம் தெரிஞ்சவங்க, அந்த உண்மை தெரிஞ்சவங்க, இவ்வளவுதான் மாஸ்டர். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அழகா அவங்க இதுக்கு போயிடுறாங்க இல்லைங்களா. அதே தான் மாஸ்டர்ஸ் நம்ம தியானம் சொல்லித்தரது மாஸ்டர்ஸ். இப்ப நான் வந்து இப்ப பேசுறேன்னா இவ்வளவுதான் மாஸ்டர்ஸ், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க, நீங்களும் கத்துக்கிட்டு நம்ம உலகத்துக்கெல்லாம் பரவோம் மாஸ்டர்ஸ். இத்தனை நாள் வந்து இப்ப டிவி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வர விஷயங்கள் நிறைய நம்ம வந்து பார்த்து பார்த்து உள்ள ரொப்பி நம்மளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசே வந்து ரொம்ப பாதிச்சிருச்சிருச்சு இல்லைங்களா. ஆனா இந்த தியானம்ன்றது வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து எது ரைட்டு, எது பார்க்கணும், எது படிக்கணும், எது சரியான உணவு, எது சரியான வாக்கு, எது சரியான வாழ்வு அப்படின்றத அவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குது மாஸ்டர்ஸ். நான் இதை நிறைய அடைஞ்சதுனாலதான் மாஸ்டர்ஸ் உங்களுக்குள்ள நான் ஷேர் பண்ண வந்தேன். இதுல வந்து எப்படி தெரியுங்களா, அப்புறம் நம்ம சில பேர் வந்து இதுல படிச்சிருப்பாங்க, படிக்காம இருப்பாங்க. இதுல வந்து படிப்புக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை மாஸ்டர்ஸ். நீங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட முடிச்சிருக்கு பாத்தீங்களா, எல்லா உயிர்களுக்கிட்டையும் வந்து சுவாசம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிட்டையும் இருக்கு இல்லைங்களா. அந்த மூச்சை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஊருக்கு கூட போறீங்கன்னா கூட அந்த வழிகள் கூட நம்மளுக்கு அழகா அந்த ரூட்டை வந்து நம்மளே வந்து ஒரு டென்ஷன் இல்லாம அழகா போய்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு அழகா உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற இடத்துல கூட ஒரு இன்னொரு ஹாஃப் அன் அவர் இருக்குன்னா அழகா நம்ம அந்த பேக் வச்சுட்டு கரெக்டா ஒரு கண்ண முடி உட்காந்தா கூட அழகா ஒரு அமைதியா ஒரு சேஃப் ஜெர்னி
மன அமைதியோட அழகா போய் நீட்டா ரீச் ஆகலாம் மாஸ்டர்ஸ். நிறைய உட்கார்ந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு சோஃபால உட்கார்ந்துருந்தாலும் சரி, அழகா கால் ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ். தைல இருந்து இப்படி கோர்த்துக்கலாம். கண்களை மூடிக்கிட்டு நம்ம மூச்ச கவனிக்கிறோம். நம்ம மூச்சுனா நம்ம உள்ளுக்குள்ள நம் இருக்கிற இந்த பரம்பொருள், அந்த சுப்ரீம் சோல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட வந்து நம்ம பேசுறோம். பேசுறப்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கழிவுகள்னு சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பிளாக்னு சொல்லுவாங்க, அது வந்து வெளியே போயிடும். அதாவது தேவையில்லாதது வந்து வெளியே இருக்கும். ஈவன் நான் வந்த புதுசுல கூட மசில்ஸ் நிறைய உட்காரவே என்னால முடியல, தாட்ஸ் வரும். அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன பண்ண, தாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இதுக்கு வந்து வந்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தீராத ஒரு 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 புண்ணு இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசினவங்க, ஆப்போசிட்டா நடந்தவங்க. ஏன்னா நான் வந்து நிறைய சஃபர் இருந்துச்சு மாஸ்டர்ஸ். நான் யாருக்கிட்டையும் எதிர்த்தே பேச மாட்டேன், என்ன சொன்னாலும் வாங்கிக்குவேன், சைலண்டா இருந்துட்டு வீட்டுல போய் அழுதுக்குவேன், இல்லைன்னா எதுவும் சொல்லவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து நிறைய எனக்கு என்ன வந்துச்சோ அதை நான் வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிருக்கேன். அதனால உள்ள அந்த சஃபர் இருந்துச்சு. அப்போ எனக்கு தாட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் இதுல எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே நீ எங்க போற போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எண்ணங்களை அப்படியே நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஃப்ரீயா விடுறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல அது சாந்தம் ஆயிடுச்சு. பார்த்துட்டு எம்டினஸ்ன்ற மாதிரி ஒரு சைலண்டா இருந்துச்சு. அப்போதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஈவன் எனக்கு வந்து எனக்கு இப்பெல்லாம் பத்திரிச்சுன்னு சொல்றேன். நான் வந்து எனக்கு சிவனை பிடிக்கும், உங்களுக்கு சொன்ன மாதிரி சிவனை பிடிக்குங்களா. அடுத்து வந்து புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் பத்திரிச்சு ஒரு குரு வகையில எனக்கு வந்து இது கூட நான் தியானத்துல அக்செப்ட் பண்ணல மாஸ்டர்ஸ். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னால வந்து இமேஜின் வருது மாஸ்டர்ஸ் தியானத்துல. அந்த அப்படியே அந்த இமேஜ் எனக்கு தெரியுது, ஆனா பத்திரிச்சியை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மூணு லேயர் மாதிரி இருந்துச்சு, பத்திரிச்சி, தென் கௌதம புத்தர், நெக்ஸ்ட் சிவா. அப்படி இருக்கிறப்ப நான் இவ்வளவு ஒத்துக்கிறேன், இந்த பத்திரிஜி மட்டும் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து எப்படி இவரை ஒத்துக்கிற, ஓகே ஒரு ஃப்ரெண்டா ஒரு குருவா எடுத்துக்கலான்றப்ப அப்ப உள்ள க்வெஸ்சன்ஸ் வருது. எனக்கு என்ன தெரியுங்களா, உன்னோட சிவன் தானே வந்து சிவனவே சொல்றோம், இவர் தானே உன் கௌதம புத்தன், அவர் என்ன எனக்கு வந்து முக்தி கிடைச்சிருச்சு, இல்ல இல்ல நான் சொர்க்கத்துக்குள்ள வரமாட்டேன், நான் வெளியேதான் உட்காந்துருப்பேன், எல்லா உயிர்களுக்கும் முக்தி கிடைக்கிறப்ப நான் உள்ள வருவேன்னு சொல்லிட்டு சொர்க்கவாசல்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து அவர் இருக்கிறாருன்னா இந்த ரெண்டையும் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்தி உன் வாழ்வுனா என்ன, உன்னோட இந்த வாழ்க்கையோட வேட்கையவே வந்து சொல்லி கொடுத்துருவீங்க இவர், இதை எப்படி நீ வந்து ஒரு உனக்கு நியத்துக்க மாட்டேங்கிற அப்படின்றப்ப, எஸ் இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பாக்குறப்ப மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் எனக்கு நான் தியானத்துல உட்காந்து எனக்கு அப்படியே இமேஜ் எல்லாம் வரும் மாஸ்டர்ஸ். சோ வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சிவன் வந்து புத்தருக்குள்ள போனாரு, புத்தர் வந்து ரெண்டு பேரும் அப்படியே மிங்கிள் ஆயிட்டு தென் அப்படியே பத்திரிச்சுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் பிம்பம் நெர்ஜாகி எனக்கு பத்திரிச்சு தான் வந்து ஃபுல்லா காமிச்சாரு. நீங்க நம்புறீங்களா விடுறீங்களா மாஸ்டர்ஸ், நான் வந்து அந்த எப்ப அந்த தாட்லெஸ் எனக்கு போய் இதாச்சுங்களோ அப்படியே வந்தீங்கன்னா உரிமையா நான் போய் கேட்பேன். காலையில நான் தியானம் மெயினா அந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு நான் போனேனா கிச்சனுக்கு போனேன்னா, பத்திரிச்சி அப்படின்னு என்னமோ என் ஃப்ரெண்டு எங்க அப்பா எங்க அம்மாட்ட கேட்கிற மாதிரி, பத்திரிச்சி எனக்கு இந்த மாதிரி வேணும். அதாவது எனக்கு நான் செல்ஃபிஸ் நான் கேட்க மாட்டேன். ஒரு செஷன் வந்து எனக்கு காலையில ஒரு 3 மணிக்கு ஒரு 3 o'clock வேணும், ஒரு 4 o'clock வேணும், எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் இப்படி உரிமையா போய் கேட்பேன். நான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மாஸ்டர்ஸ். இன்னொன்னு மாஸ்டர்ஸ், நம்ம வந்து இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பியூரிஃபைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பியூரிஃபைனா வேணும் இல்ல மாஸ்டர்ஸ். நம்ம யாருக்குமே எதுவுமே வந்து ஒரு தப்பா எடுத்துக்காம ஒரு ஃப்ரீயா, ஓகே அவங்களுக்கு தெரியல பேசுறாங்க பாவம் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னிப்பு தன்மை இருக்கணும் மாஸ்டர். அது இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு மாஸ்டர்ஸ், நம்ம பிரதி பலன் எதிர்பாராம கைமாறு செய்யாம அந்த ஒரு நிலையில நம்ம இருந்தாலே போதும் மாஸ்டர்ஸ். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து லைஃப் பிசினஸா பார்க்க வேண்டாமே, லைஃப் லைஃபாவே பார்க்கலாமே. ஒரு பூ வந்து ஒரு பூவா, ஒரு ரோஜா பூ ரோஜா மாதிரி இருந்தாதானே பியூட்டி இல்லைங்களா. அது போய் ஒரு ஒரு தாமரையா மாறிச்சுன்னா நல்லா இருக்குங்களா, இல்ல இல்ல. ஒரு வெங்காயம் வெங்காய டேஸ்ட் தரணும், ஒரு சில்லி ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா டேஸ்ட்ல தரணும் இல்லைங்களா. அது அது கரெக்டா தான் இருக்கு மாஸ்டர்ஸ். நம்ம தான் மாஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள பாரு இவங்கள பாருங்கிட்டு இந்த அறியாமை வந்து நம்ம வந்து இந்த தியானம் சொல்லி கொடுக்குது மாஸ்டர்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ். எதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து எல்லாரோடையும் இன்பம், அதாவது இன்பமான ஒரு அன்பு அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இறைவன் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கோயில்ல வந்து சிலை இருக்கும், அது வந்து அந்த கோயில்ல சில பேர் வந்து வேண்டிட்டு வந்து நடக்கலன்னு வச்சுக்க கல்ல எடுத்து எரிவாங்க அப்படியே சில நிலை. சில பேர் வந்து உணர்ந்தவங்க பூ அவங்க கையால முடிஞ்சா
பூவலை போட்டு பூமாலை. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தங்கத்தால வந்து ஆபரணங்கள் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், அப்படியேதான் நிப்பான், நீ என்னவோ பண்ணிக்கடா, நான் இப்படிதான் என்னோட ஒர்க் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாட்சி பாவமா சும்மா அவசம் இருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஸ்திதி வந்து மாஸ்டர் நம்மளை கொண்டு வந்து, ஏன்னா அவன் அன்பின் உருவம் மாஸ்டர்ஸ், கருணையின் வடிவம், அதை வந்து அந்த அளவுக்கு ஒரு அந்த அல்லல்ல குறையாத ஒரு அமிர்த கலசம் மாதிரி நீங்க மாறிடுவீங்க மாஸ்டர்ஸ். ஈவன் நானும் இப்ப இல்லறதுதான் இருக்கேன், எங்களுக்கும் கோபம் வரும் மாஸ்டர்ஸ், ஆனா இதுதான் இப்படிதான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல போய் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டா சொல்லி பார்ப்பேன். தென் கோபம் வரும் சொல்லிட்டு நான் விலகிடுவேன், இதுதான் ரூட், இதுக்கு மேல ஓ இஷ்டம், அதுக்கு மேல வர விளைவுகள் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த தெளிவா சொல்லிட்டு போயிடுற மாஸ்டர்ஸ். அதுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருக்கு மாஸ்டர்ஸ். தியானத்துக்கு முத வந்து ரொம்ப நம்ம வந்து கத்திடுவோம், ரொம்ப கத்துவோம், ரொம்ப ஓவரா அழுதுருவோம். ஈவன் நீங்க நம்புறீங்களா மாஸ்டர்ஸ், நான் ரோட அழுதா கூட நான் அங்கனே அழுதுருவேன். இப்ப அப்படி இல்ல மாஸ்டர்ஸ், அந்த ஒரு அந்த பேலன்சிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சுகத்தையும் துக்கத்தையும் வந்து அந்த பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேபிள் பண்ற ஒரு அந்த ஸ்தித்திய வந்து நான் எனக்கு கிடைச்சிருச்சு மாஸ்டர். ஸோ எது வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்லயும் சரி வெளியும் எனக்கு வந்து ஈவனா தெரியுது மாஸ்டர்ஸ். எப்படின்னா நான் வந்து புதுசுல வந்து பிஎம்சில வந்து என்னோட பத்திரிஜி வந்து நான் எழுதுவேன், எனக்கு வந்து ஜாஸ்தி வந்து புதுசுல பேசலாம்னு சொன்னாங்க, மௌனமா இருங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் நிறைய பழிச்சிச்சு மாஸ்டர். ஸோ வந்து என்ன சொன்னாங்க, என்ன எழுது மௌனமா இருக்க சொன்னாங்க, என்னால இருக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன் நான், கவிதை பிலாசபி தத்துவங்களை எழுதுவேன் மாஸ்டர். எனக்கு தமிழ் என்னோட என்ன கவிதைங்களா நான் வந்து அப்படியே வடிச்சிருவேன் அதுல. ஸோ அப்படி இருக்கிறப்ப எழுத ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் எழுதுனேன் மாஸ்டர், ஒன்னு எழுது நிறைய வந்துச்சு அதுல ஒண்ணு பத்திரிஜியை மட்டும் நான் சொல்ல வரேன். எனக்கு அதை அப்படியே நான் பார்த்தேன், பத்திரிஜி மீன்ஸ் பத்திரிஜி என்றால் அகண்ட பிரம்மாண்ட இந்த பரம்பொருளின் ஸ்திதி தான் பத்திரிஜின்னு எழுதுனேன் மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ் நான் சாயங்காலம் எழுதுறேன் மாஸ்டர்ஸ். நான் மாமூலா எப்பயும் ராத்திரி உட்காரணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஹிந்தி செஷன், எனக்கு நான் தமிழ்ல எனக்கு 3 மணிக்கு நான் வந்து புதுசுல எனக்கு இல்லை. ஸோ எனக்கு ஹிந்தி செஷன்ல வந்து எனக்கு கிடைச்சது தியானம். நான் நிறைய குரூப்ல கூட இருக்கிறேன் மாஸ்டர்ஸ், பிஎம்சி குஜராத் மும்பை கொல்கத்தான்னு சொல்லிட்டு. நம்ம பத்ரிஜியோட தியானம் வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு மாஸ்டர், சத்தீஸ்கர் பெங்காலி நிறைய இதுல இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஒரு 10 குரூப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கன்னடாலாம் வரும், தெலுங்கும் புரியும். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 3 மணிக்கு இருந்தாலும் அங்க போய் உட்காந்தேன், மாஸ்டர்ஸ் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஹிந்தில நம்ம பத்திரிஜி ஆனாபான சத்தினா என்ன எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் ஹிந்தில. அவரு வாயால நான் கண்ணை மூடிட்டு இந்த பிரமிடு கேப்ப போட்டு உட்காந்து எனக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுங்களா, எனக்கு அழுகே வந்துருச்சு, இப்படியேன்னு இப்படியே ஆனந்தத்துல அழுதுகிட்டு அப்படியே அந்த பத்திரிஜியை வந்து அப்படியே அந்த தியானத்துல நான் பார்த்தேன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு. இன்னொன்னும் அவர் வயிறு வந்து அந்த பிரம்மாண்ட மாதிரியும் தலை மேல காலுக்கில உலகம் அந்த மே மொத்தமா அவர் வந்து அவராதான் இருக்கிற மாதிரி எனக்கு காமிச்சிச்சு மாஸ்டர். நான் எழுதுனதை முத நாள் எழுதுனதை மறுநாள் நான் அப்படியே தியானத்துல எனக்கு இமேஜ் தெரியும் மாஸ்டர்ஸ். ஸோ நான் அப்படியே நான் பார்த்தேன் மாஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் மாஸ்டர்ஸ். ஈவன் எனக்கு ஹிமாலய நான் போனது இல்லை, பட் அந்த என்னோட ஹிமாலயத்தை அந்த அந்த படிவங்கள் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எனக்கு சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த மாதிரி, சிவன் விஷ்ணு தென் பிரம்மா இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோல்டன் கலர்ல நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன் மாஸ்டர்ஸ். எனக்கு மெசேஜஸ் கூட வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வீடியோ கூட வந்து ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்க்கலான்றப்ப எனக்கு கண்ணவே எனக்கு திறக்க விடலை, பூரா ரொம்ப கம் போட்டு ஒட்டின மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். திறக்கலன்னா உள்ள இருந்து வாய்ஸ் வருது, திறக்கவே முடியல மாஸ்டர்ஸ். அப்போ இல்ல உனக்கு தெரியும் நீ கண்ணை மூடு நீ பார்க்காதுன்னு கொலையாடி சண்டை மாதிரி ஆயிப்போச்சு உள்ள ஒரு வாய்ஸ். இல்லை நான் உனக்கு உள்ளுக்குள்ளேயே தான் கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை மாஸ்டர்ஸ். ஓகே எனக்கு எப்போ வரும்னு கிடைக்குதோ அப்போ வந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் மாஸ்டர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு முதல்ல வந்து ஏதாவது நடக்கல எனக்கு ஏதாவது கிடைக்கல ரொம்ப அந்த வெக்ஸ் ஆயிரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெறுப்பு கோபம் அந்த இயலாமின்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கும் இருக்காது நம்ம நினைச்சது வாங்குறதுக்கு, ஈவன் நம்மளுக்கு ஏதாவது செய்யறது நம்ம வந்து எந்திரிச்சு போய் செய்ய முடியாதவங்க கூட அந்த ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கும் இயலாமைன்ற மாதிரி கூட. அப்போ வந்து அந்த அதுக்கேத்த ஒரு வெளிப்பாடு நம்ம கிட்ட கோபம் அழுகை ஒரு எல்லாம் வரும் இல்லைங்களா. பட் அந்த தியானத்துக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அது கிடைக்கும். இந்த அளவுக்கு மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து அவ்வளவு ஒரு தெள்ள தெளிவா கிறிஸ்டல் கிளியரா நம்மளுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கு
எப்படி சொல்றது, உடல் வலிமை, மன வலிமை, உள்ள வலிமை, இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ மத்தவங்களுக்கு போய் சொல்லு. ஏன்னா நம்ம வள்ளலார் சொல்லுவாரு, உண்மையிலே வள்ளலார் வந்து கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா மாஸ்டர்ஸ் நம்ம தியானம், தானபானம் பத்ரிஜியோட தியானம் வந்து மாஸ்டர்ஸ் அவரோட ஒரு உள்ள தேக்கத்துல உள்ள ஒரு இந்த ஒரு வலிய வந்து அழகா அன்பா நம்ம பத்திரிச்சு வந்து உலகமே பரப்பிட்டு இருக்கிறா. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு அவர் எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டு சொன்னாரோ, இப்படி எல்லாம் இருக்குடா, நீங்க வந்து தியானம்னு ஒண்ணு இருக்குது, அதாவது உயிர் பொழி உயிர் பழி செய்யாதீங்க, இரக்கம் தயவு கருணை அன்பு இதுதான் வாழ்க்கை, இது இப்படிதான் சரியான மார்க்கம், சன்மார்க்கத்துக்கு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்றப்ப அவருக்கு வந்து நிறைய பேர் வரல. பட் நம்ம பத்ரிஜி மூலயமா அது உலகமே பரவுது மாஸ்டர்ஸ். நான் கண் கூட நான் பாக்குறேன் மாஸ்டர்ஸ், நான் நிறைய குரூப்ல இருக்கிறதுனால வந்து நான் அதை நான் கண் கூட நான் பாக்குறேன். அவ்வளவு ஒரு அருமையான அபண்டன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்படி சொல்லுவாங்க இந்த ஷேப்ல, அதாவது வந்து காலச்சக்கரம்ன்ற மாதிரி வந்து அது என்னைக்குமே வந்து முடிவில்லாததுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆன்மாவை. அந்த அளவுக்கு அள்ள அள்ள குறையாத அமிர்த கலசம் மாஸ்டர்ஸ். இந்த அமிர்த கலசத்தை கூட நான் தியானத்துல பார்த்தேன் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெள்ளி கலசத்துல, வெள்ளியில இருந்து அந்த கலசத்தை நான் பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஃபுல்லு கருப்பா தெரிஞ்சிச்சு, என்ன அது ஃபுல்லு கருப்பா இருக்கு, என்ன அது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு. ஆனா ஏன்னா எண்ணங்கள் அங்க வந்து தியானத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது தாட்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, ஒரு தெளிவு இல்லாம. அப்ப வந்து என்னாச்சுன்னா வந்து குசில அந்த தியானத்துல உட்கார்ந்துருக்க, அப்படியே பாதி ஒரு லைன் போட்ட மாதிரி ஒரு சைடு ஒயிட்டு ஒரு சைடு பிளாக்கா இருந்துச்சு, இது என்னது அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா மறுபடியும் அந்த ஒயிட் இப்படி இப்படி மேல 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 போய் போயிட்டு அப்படியே பூர்த்தி ஃபுல்லாவே ஒயிட் ஆயிருச்சு. அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது ஏன் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு மாஸ்டர்ஸ். நம்ம கூட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டு உள்ளுக்குள்ள ஒரு அன்பினும் அந்த அமிர்த கலசம் ரொம்ப நேரம் நான் பார்த்தேன் மாஸ்டர். நான் வந்து புதுசுல ஓடி ஓடி போயிட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு அவ்வளவு ஆசைப்படுவேன் மாஸ்டர்ஸ். வந்த ஒரு ரெண்டு மூணு நாளே தெரியல, நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, செஷன் முடிச்சுட்டு நான் போனேன்னா அப்படியே அந்த சிவன் அந்த ஸ்டவ் இப்படிதான் இப்படிதான் நின்று போய் ஸ்டவ் இருக்கும். ஆப்போசிட்ல வந்து சிவா வந்து என்னன்னா எனக்கு அந்த இமேஜ் தெரியணும்னு நான் சொல்றேன். அந்த ஒரு தண்ணி கொதிக்கிறப்ப ஒரு ஆவி மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் எனக்கு அப்படியே தெரியும் அது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்து சேவை செய்யறதும் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு பாத்தீங்களா, போய் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களா. அவர் வந்து என்ன வந்து நிக்கிற போய் சொல்லணும்னு சொன்ன போய் சொல்லு அப்படின்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்துச்சு மாஸ்டர். அப்ப நான் அழுவேன் போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்ல மாஸ்டர்ஸ் நீங்க நிறைய இன்னும் கத்துக்கோங்க, அப்புறமா பொது பொறுமையா இருந்து நிதானமா சொல்லுங்க. உண்மையிலேயே மாஸ்டர்ஸ் இப்ப நான் அதை உணர்றேன் மாஸ்டர்ஸ். அப்ப வந்து எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் பத்திரிச்சு பாருங்க எவ்வளவு அழகா சொல்லாரு, டே நீங்க தியானம் கத்து, தியானம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா உடனே போ, உங்க வீட்டுல சொல்லிப்பாரு, கேட்கலையா பக்கத்து வீட்டு போ, அடுத்த கேட்கலையா அடுத்த வீட்டு போ, உங்க தெருவுல சொல்லு, அந்த தெருவுல கேட்கல அடுத்த தெருவுக்கு போ அப்படின்றோம். உண்மைதான் மாஸ்டர்ஸ், இது வந்து நம்ம செஷன் உட்காந்து பேசுறோமோ இல்லையோ கண்டிப்பா மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி கண்ணமூடி உட்காருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில என்ன வேணுன்றத உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தும், நீங்க அமைதியா இருப்பீங்க, அழகான ஒரு இல்லறத்தை நடத்தலாம், அழகா நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனையோ பேர் பேசிருக்காங்க பிஎம்ஸ்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா. எங்க பாப்பாவே நிறைய சொல்லுவா, ஆமா ஆமா நீ சொன்னது நிஜம், எங்க இங்கிலீஷ் சார் சொல்லுவாரு எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சதுக்கு அப்புறம் படிச்சதை வந்து சும்மா ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்கார் படிக்காதீங்கன்னு சொல்லுவான். உண்மையிலே மாஸ்டர் எனக்கே தெரியாது, நம்ம சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் நீங்க ரொம்ப ஓவரா படிக்காத, கொஞ்ச நேரம் கேப் விடு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு போய் பேக் புக் எல்லாம் வைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையான அர்த்தம் வந்து இப்பதான் புரியுது மாஸ்டர். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.